हालेलुया 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 இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த வருடம் நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய நற்செய்தி பெருவிழா எல்லா வருடத்தை போல இந்த வருடமும் நாம் நடத்துகின்றோம் இயல்பு வாழ்வு திரும்பாத காரணத்தினால் நம்முடைய வீடுகளிலே இருந்து கொண்டு இந்த நற்செய்தி பெருவிழாவிலே நாம் கலந்து கொள்வோம் இந்த காலகட்டம் அதிகமாக நம்மை வேதனைப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது வேதனையினுடைய தாழ்வாரங்களிலே நாம் சென்று கொண்டே இருக்கின்றோம் உறவுகளை நாம் இழக்கின்றோம் மனிதர்களை கண்டு பயந்து வாழக்கூடிய ஒரு சூழலிலே கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம் இந்த நேரமும் ஆம்புலன்ஸினுடைய சவுண்ட் நம்முடைய காதுகளிலே முழங்கி கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நிமிடமும் அச்சம் நம்மை ஆள்கொண்டு கொண்டே இருக்கிறது இந்த நேரத்திலே நமக்கு ஆண்டவர் தரக்கூடிய செய்தி என்பது மகனே மகளே அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் மகனே மகளே அஞ்சாதே நான் நோடி இருக்கிறேன் என்கிற வார்த்தையை ஆண்டவர் நமக்கு தருகின்றார் ஹாலேலூயா 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 இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க மரியே வாழ்க அன்புக்குரியவர்களே நம்மெல்லோரும் அவரவர்களுடைய இல்லங்களிலே ஜெப அறைக்கு சென்று திருவிவிலியத்தினுடைய முன்னால் மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்துக்கொண்டு குடும்பத்தார் எல்லோரும் குடும்ப தலைவன் குடும்ப தலைவி பிள்ளைகள் எல்லோரும் இணைந்து இந்த நற்செய்தி பெருவிழாவிலே எங்களோடு சேர்ந்து நீங்களும் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த மூன்று நாட்கள் நற்செய்தி பெருவிழா கடவுளுடைய அருளையும் ஆசீர்வாதம் நிறைவாக நம்முடைய இல்லங்களிலே தரக்கூடியதாகவும் இந்த பயத்திலிருந்து நமக்கு விடுதலை தரக்கூடியதாகவும் இந்த நோய் தொற்றிலிருந்து நமக்கு விடுதலை தரக்கூடியதாகவும் ஆவியானுடைய அபிஷேகம் முழுவதுமாக இந்த நாட்களிலே கடந்து வரக்கூடிய ஒரு நிகழ்வாக இது மாற கடவனவாக ஆண்டவருடைய முன்னிலையிலே நம்ம எல்லோரையும் ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம் சிறப்பாக அனை மரியா அவனுடைய பரிந்துரையை நாம் நாடுவோம் எல்லோரும் எழுந்து நின்று ஜப அறைகளிலே குடும்ப தலைவர் குடும்ப தலைவி பிள்ளைகள் எல்லோரும் எழுந்து நின்று கரங்களை கூப்பி அனை மரியா அவனுடைய பரிந்துரையை முழுமையாக கண்களை மூடிக்கொண்டு நாம் யாச்சிப்போம் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீ உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீர்வருள பெற்றவர் புனித மரியாவே இறைவனின் மாதாவே பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் மன்றாட வேண்டுமம்மா அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீ உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீர் அருள பெற்றவர் புனித மரியாவே இறைவனின் மாதாவே பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் மன்றாட வேண்டுமம்மா அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீ உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீர் அருள பெற்றவர் புனித மரியாவே இறைவனின் மாதாவே பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் பன்றாட வேண்டுமம்மா பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும்
மகிமை உண்டாகுக. ஆதியிலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. இதோ பெந்தெகோஸ்தே திருவிழாவை நாம் கொண்டாடுவதற்காக ஆயத்தப்படுத்தக்கூடிய இந்த காலகட்டம், ஆவியானவருடைய முழுமையான அருள்வரங்களும் ஆசீர்வாதங்களும் நம்மை சூழக்கூடிய காலகட்டம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பயங்களை எடுத்து மாற்றக்கூடியவர் தூய ஆவியானவர், சக்தி தரக்கூடியவர் தூய ஆவியானவர். சகியோன் மாளிகைகளில் நடந்ததும் இதுதான். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறந்த பிறகு தத்தம் வேலைகளிலே தங்களுடைய கவனங்களை செலுத்திய சீடர்கள் பயந்து ஒடுங்கி மூலைகளிலே அடங்கி போயிருந்த அந்த நேரத்திலே தூய ஆவியானவர் தினாள வடிவிலே இறங்கி வருகின்றார். சகியோன் மாளிகையிலே தூய ஆவியானவர் தினாள வடிவிலே இறங்கி வந்தபோது அவர்கள் எழுந்து நின்று சொன்னார்கள், நாங்கள் கண்டு கேட்டு தொட்டு உணர்ந்த கிறிஸ்துவை அறிவிக்காமல் இருக்க மாட்டோம் என்று சொல்லுகின்றார்கள். பயத்தை மாற்றக்கூடியவர் தூய ஆவியானவர், தைரியத்தை தரக்கூடியவர் தூய ஆவியானவர். தூய ஆவியானவருடைய ஒரு வெளிப்பாடுதான் நோய்களை குணப்படுத்துவது. குணமளிக்கக்கூடிய ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே வல்லமையை தர வேண்டும். இந்த நாட்களிலே சுகவீனமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆவியானவருடைய தொடுதல், ஆவியானவருடைய பராமரிப்பு அவர்களுடைய வாழ்க்கையில கடந்து வர வேண்டும். சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த நோய் தொற்று முழுமையாக எடுத்து மாற்றப்பட வேண்டும். ஆவியானுடைய வல்லமை, ஆவியானுடைய வெளிப்படுத்துதல் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த பிரச்சனையிலிருந்து நமக்கு மீள முடியும். ஆகவே எல்லோரும் உள்ளத்தை திறந்து வல்லமையோடு ஆவியானவரை நோக்கி நாம் செபிப்போம். உன்னத வல்லமையே இறங்கி வாரும், இதோ நான் சொல்லுகின்றேன், உங்களுக்கு துணையாளரை அனுப்புவேன் என்று நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். அந்த துணையாளரை ஆண்டவரே எங்களுக்கு தாரும், உம்முடைய வல்லமையினுடைய ஆவியை ஆற்றலை எங்களுக்கு தாரும் என்று ஒப்பு கொடுத்து கொண்டு எல்லோரும் ஜப அறைகளிலே அமர்ந்து இருந்து கொண்டு இந்த பாடலை உருக்கமாக சந்தோஷத்தோடு ஆவியானவருடைய நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய சமூகத்திலே பொழிய பெற வேண்டும் என்கின்ற உணர்வோடு நாம் இந்த பாடலை இணைந்து பாடுவோம். உன்னத வல்லமை இறைவா எனக்கு தாரும், பரலோக வல்லமையே இந்நேரம் ஊற்றுமையா, பரலோக வல்லமையே இந்நேரம் ஊற்றுமையா. இறைவா எனக்கு தாரும், எல்லோரும் கரங்களை தட்டி வல்லமையோடு கண்களை மூடி கரங்களை தட்டி பாடல் வரிகளோடு இணைந்து ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களிலே பொழியப்பட வேண்டும். நம்முடைய இல்லங்களிலே ஆவியனுடைய அபிஷேகம் முழுமையாக இந்த பாடல் வழியாக கடந்து வர வேண்டும் என்று பாடல் வரிகளோடு இணைந்து நாம் பாடி ஆவியானுடைய வல்லமைக்காக நாம் இறைச்சுவோம். வல்லமையே இறைவா எனக்கு தாரும், பரலோக வல்லமையே இந்நேரம் ஊற்றுமையா, பரலோக வல்லமையே இந்நேரம் ஊற்றுமையா. உன்னத வல்லமையே இறைவா எனக்கு தாரும், பரலோக வல்லமையே இந்நேரம் ஊற்றுமையா, பரலோக வல்லமையே இந்நேரம் ஊற்றுமையா. தொடக்கருள்ளே
பரலோக வல்லமையை இந்நேரம் ஊற்றுமையா. ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தன்னுடைய தூய ஆவியை வழங்குகின்றார். சகியோன் மாளிகையிலே சீடர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்த போது ஆவியை ஆண்டவர் வழங்கினார். அந்த சகோதர சகோதரிகளே, உங்களுடைய இல்லத்திலே நீங்கள் குழுமி இருந்து நீங்கள் ஜெபிக்கிற போது உங்களுடைய மத்தியிலே ஆவியானவர் இறங்கி வருகிறார். ஆமென். அந்த யோர்தான் ஆற்றுப்படுக்கையில இறங்கி வந்த அதே ஆவியானவர், அதே ஆவியானவர் இதோ உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வருவார். நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் என்றால் துன்பங்களை, துயரங்களை, பாரங்களை, கஷ்டங்களை ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்துக் கொண்டு ஜெபிக்கிற போது, வல்லமையோடு ஜெபிக்கிற போது, இதயங்களை திறந்து ஜெபிக்கிற போது, ஆண்டவரே நீரின்றி எங்களுக்கு துணை இல்லை என்று ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கிற போது ஆண்டவர் துணை புரிகிறார். நாகூம் 1:7 ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் நல்லவர், அவரை நோக்கி கூவி அழைப்பவர்களுக்கு அவர் குரல் செவிசாய்க்கிறார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரை நோக்கி நீ கூவி அழைக்கிற போது ஆண்டவர் பதில் தருகிறார். ஆண்டவர் உன்னுடைய கண்ணீரை தன்னுடைய தோற்பையிலே சேகரித்து வைத்திருக்கிறார். வேதனைப்படக்கூடிய இதயங்களுடைய அருகாமையிலே நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய கண்ணீரை கண்டு பயப்படக்கூடிய ஆண்டவர், நம்முடைய கண்ணீர் விழக்கூடாது என்று அவருடைய தோற்பையிலே சேகரித்து வைக்கக்கூடிய ஆண்டவர், கண்ணீரோடு கண்ணீரோடு பயபக்தியோடு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே தூய ஆவியானவர் வேண்டும், குணப்படுத்தக்கூடிய ஆவியானவர் எங்களுக்கு வேண்டும் என்று சக்தியோடு இறைஞ்சி நாம் கேட்போம். எல்லோரும் வல்லமையோடு, எல்லோரும் வல்லமையோடும் ஆண்டவரே எங்களுக்கு ஆவியானவரை தாரும், அது போதும், எங்களுக்கு ஆவியானவரை தாரும், இந்த துயரங்கள் எங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று வல்லமையோடு நாம் இறைஞ்சி கேட்போம். வாக்களித்த வல்லமையே வெந்த கோஸ்தே நாளினிலே, வாக்களித்த வல்லமையே வெந்த கோஸ்தே நாளினிலே, பொழிந்த இறைவா எங்களிலும் நிரம்பி வழிய செய்தருளும், பொழிந்த இறைவா எங்களிலும் நிரம்பி வழிய செய்தருளும், உன்னத வல்லமையே இறைவா எனக்கு தாரும், பரலோக வல்லமையே இந்நேரம் ஊற்றுமையா, பரலோக வல்லமையே
இந்நேரம் ஊற்றுமையா உன்னத வல்லமையை இறைவா எனக்கு தாரும் பரலோக வல்லமையை இந்நேரம் ஊற்றுமையா கற்களை கூடி வல்லமையோடு பரலோக வல்லமையை இந்நேரம் ஊற்றுமையா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஆபிரகாமின் கடவுள், நான் ஈசாக்கின் கடவுள், நான் யாக்கோபின் கடவுள். யோசுவாவை பார்த்து யோசுவா 1:9 ஆண்டவர் இவ்வாறு சொல்லுகிறார், மோசேயோடு இருந்ததை போல நான் உன்னோடு இருப்பேன், மோசையோடு இருந்ததை போல நான் உன்னோடு இருப்பேன், நீ துணிவுகொள் வீறுகொள் என்று யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இதே வார்த்தையை இன்று நமக்கு தருகிறார், நீங்கள் துணிவோடு இருங்கள், வீறுகொள்ளுங்கள், பயப்படாதீர்கள், இருந்தால் தூய ஆவியானவரை நான் உங்களுக்கு தருகிறேன், அவர் குணப்படுத்தக்கூடிய ஆவியானவர், அவர் உங்களுடைய வாழ்க்கையில வருகிற போது நீங்கள் எழுந்து நின்று சீடர்களை போல சொல்ல முடியும், நாங்கள் கண்டு கேட்டு தொட்டு உணர்ந்த கிறிஸ்துவை அறிவிக்காமல் இருக்க மாட்டோம் என்று சொன்னதை போல இயேசுவுக்கு சான்று பகர நம்மால் முடியும். அன்புக்குரியவர்களே, எல்லோரும் எழுந்து நிற்போம், ஜப அறைகளிலே எழுந்து நிற்போம், இந்த பாடல் வரிகளோடு இணைந்து குருடர்களுக்கு குடர்கள் குருடர்களுடைய கண்களை திறந்த ஆண்டவர், செவிடர்களுக்கு கேள்வியை கொடுத்த ஆண்டவர், காற்றையும் கடலையும் கடிந்து கொண்ட ஆண்டவர், கடல் மீது நடந்த ஆண்டவர், அப்பத்தை பலக செய்தவர், தண்ணீரை ரசமாக மாற்றிய ஆண்டவர், இதோ நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய போகிறார். இந்த பாடல்கள் வழியாக, இந்த பாடல் வரிகள் வழியாக நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வதற்காக எல்லோரும் எழுந்திருந்து கரங்களை தட்டி அல்லேலூயா துதி பாடுவேன் என்று ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். எந்த நேரத்திலும் ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை துதிக்க துதிக்க ஆண்டவரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த ஆண்டவருடைய வல்லமை கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறது. எல்லோரும் எழுந்திருந்து இந்த பாடல் வரிகளோடு இணைந்து ஆண்டவரை துதித்து புகழ்ந்து பாடுவோம். அல்லேலூயா பாடி துதிப்பே, எல்லோரு கரங்களை விரித்துக் கொண்டு கர்த்தரே பாடி துதிப்பே, உளப்பூர்வமாக இணைந்து கொண்டு அல்லேலூயா பாடி துதிப்பே, கர்த்தரே பாடி துதிப்பே, அல்லேலூயா துதி பாடிடுவே, கரங்களை உயர்த்தி அல்லேலூயா துதி பாடிடுவே, எல்லோரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா துதி பாடிடுவே, அல்லேலூயா துதி பாடிடுவே, அல்லேலூயா அல்லேலூயா. சந்தோஷமாக கரங்களை தட்டி ஆண்டவரை துதிப்போம். அல்லேலூயா பாடி ஸ்தூதிப்பே, கர்த்தரே பாடி ஸ்தூதிப்பே, சேர்ந்து அல்லேலூயா பாடி ஸ்தூதிப்பே, கர்த்தரே பாடி ஸ்தூதிப்பே, அல்லேலூயா ஸ்துதி பாடிடுவே, அல்லேலூயா ஸ்துதி பாடிடுவே, அல்லேலூயா ஸ்துதி பாடிடுவே, அல்லேலூயா ஸ்துதி பாடிடுவே, அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா பாடி ஸ்தூதிப்பே, அல்லேலூயா பாடி ஸ்தூதிப்பே, கர்த்தரே பாடி ஸ்தூதிப்பே.
குருடர்களை குணப்படுத்திய ஆண்டவர், செவிடருக்கு கேள்வியை கொடுத்த ஆண்டவர், ஏராளமான மக்களுக்கு ஆண்டவரை நாடி வந்தவர்களுக்கு அற்புதங்களை அதிசயங்களை செய்த ஆண்டவர், இதோ நம்முடைய மத்தியிலே அசைவாடுகின்றார் தூய ஆவியானவர் வழியாக. ஆமென். ஆண்டவரை நோக்கி கேட்போம், ஆண்டவரே இதோ எங்களுடைய குடும்பங்களிலே இந்த நோய் தொற்று வராமல் இருக்க ஆண்டவரே உடைய தூய ஆவியானவரை அனுப்பும். எங்களுடைய குடும்பங்களிலே எங்களுடைய உறவினர்கள் சுகவீனமாக இருக்கிறார்கள், நோய்களுக்கு விடுதலை தாரும் ஆவியானவரே, எங்களை குணப்படுத்தும். குணப்படுத்தக்கூடிய வல்லமை இவருடைய நோய் தொற்று ஏற்பட்ட மக்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வரும்படியாக ஆண்டவரே இந்த தூய ஆவியானவரை தாரும் என்று வல்லமையோடு பாடுவோம். குருடரின் கண்களை திறந்தவரே, செவிடரின் காதுகள் திறந்தவரே, குருடரின் கண்களை திறந்தவரே, செவிடரின் காதுகள் திறந்தவரே. அல்லேலூயா 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 பாடி ஸ்தூதிப்பே, கர்த்தரே பாடி ஸ்தூதிப்பே, அல்லேலூயா பாடி ஸ்தூதிப்பே, கர்த்தரே பாடி ஸ்தூதிப்பே. சீடர்கள் காற்றையும் கடலையும் கண்டு பயந்த போது ஆண்டவர் எழுந்திருந்து சொன்னார், காற்றே இறையாதே, கடலே நீ கொந்தளிக்காதே என்று காற்றையும் கடலையும் ஆண்டவர் அடக்கினார். சக்தி உள்ள ஆண்டவர், நம் ஆராதிக்கக்கூடிய ஆண்டவர், நம் துதிக்கக்கூடிய ஆண்டவர், செத்து போன ஆண்டவர் அல்ல, உயிருள்ள ஆண்டவர், நமக்காக இறந்து உயிர் தெழுந்து விண்ணேறிய ஆண்டவர், நமக்காக தூய ஆவியை ஒழியக்கூடிய ஆண்டவர் அவர். இதோ தளராத உள்ளத்தோடு, வேதனை படாத உள்ளத்தோடு ஆண்டவருடைய முன்னிலே கேட்போம், ஆண்டவரே நாங்கள் அச்சத்தோடு இருக்கிறோம், பயத்தோடு இருக்கிறோம், இவருடைய பயத்தை இவருடைய தூய ஆவியான வழியாக எடுத்து மாற்றும். ஆமென். இவருடைய நோய்களை இவருடைய தூய ஆவியான வழியாக எடுத்து மாற்றும் என்று மாற்றும் ஆண்டவரோடு ஒப்புக் கொடுத்து பாடி. காற்றை கடிந்து கொண்டவரே, கடல் மீது நடந்து வந்தவரே, காற்றை கடிந்து கொண்டவரே, கடல் மீது நடந்து வந்தவரே. அல்லேலூயா 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 பாடி ஸ்தூதிப்பே, பாடி ஸ்தூதிப்பே, வல்லமையோடு கரங்களை தட்டி அல்லேலூயா பாடி ஸ்தூதிப்பே, இயேசுவின் நாமத்திலே கர்த்தரே பாடி ஸ்தூதிப்பே, ஆவியானவர் இறங்குவதற்காக அல்லேலூயா துதி பாடிடுவே, வல்லமையோடு எல்லோரும் அல்லேலூயா துதி பாடிடுவே, வல்லமையோடு அல்லேலூயா துதி பாடிடுவே, இயேசுவே அல்லேலூயா துதி பாடிடுவே, இயேசுவே அல்லேலூயா இயேசுவே ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஆவியானவர் இறங்குவதற்காக உள்ளங்களை திறந்து சபியுங்கள், உள்ளங்களை திறந்து சபியுங்கள். அல்லேலூயா 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 அ
பாடிடுவே அல்லேலூயா துதி பாடிடுவே அல்லேலூயா துதி பாடிடுவே அல்லேலூயா துதி பாடிடுவே எல்லோரும் மார்போடு இரண்டு கரங்களையும் சேர்த்து வைத்துக் கொண்டு அல்லேலூயா அல்லேலூயா வல்லமையோடு அல்லேலூயா 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 எல்லோரும் அமர்ந்து கொள்ளுவோம். ஆயரவர்கள் இப்போது இறைவார்த்தை நம்மோடு பகிர்கின்றார்கள். இறைவார்த்தைக்கு பயபக்தியோடு நாம் செபிமெடுத்து நம்மை நாமே இறுதி ஜபத்திற்கு நற்கருணை ஆராதனைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாட்சி உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் உள்ளம் உடைந்தவர்களாய் கலங்கிய உள்ளத்தோடு மாறுபட்ட ஒரு சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த தருணத்தில் ஆண்டவர் இயேசு பரலோகத்திற்கு எழுந்தருளியபின் தூய ஆவியை நமக்கு வாக்களித்து தூய ஆவியானவரை புதிய ஆற்றலை நமக்கு அருளிய பெந்தேகொஸ்தே திருவிழாவுக்காக நாம் ஆயத்தம் செய்கின்றோம். இந்த நாட்களில் நாம் அனைவரும் எதிர்நோக்கி இருக்கின்ற ஒன்று குணப்படுத்துதல். நாம் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்ற ஒன்று குணப்படுத்துதல். குணப்படுத்துதலும் தூய ஆவிக்கும் இடையே இருக்கின்ற உறவை இன்று நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்வோம். ஆயத்தமாக எசாயா ஆகமம் 40:29-31 வரை உள்ள இறை வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். அவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார், வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருகச் செய்கின்றார். இளைஞர் சோர்வுற்று களைப்படைவர், வாலிபர் நிலை தடுமாறி வீழ்வர். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர். அவர்கள் ஓடுவர் களைப்படையார், நடந்து செல்வர் சோர்வடையார். பிரியமானவர்களே, 31 வசனத்தை நம்முடைய உள்ளத்தில் பதிவு செய்து கொள்வோம். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். புதிய ஆற்றல் என்பவர்தான் புதிய ஆவியானவர், தூய ஆவியானவர். ஆண்டவர் நமக்கு அருளுகின்ற வல்லமை, உன்னதத்திலிருந்து வருகிற வல்லமை. இன்று நாம் சந்தித்து கொண்டிருக்கிற இந்த சூழலை மாற்றி அமைக்க, இதிலிருந்து நம்மை காப்பாற்ற, இந்த தொற்றிலிருந்து நம்மைக்கு விடுதலை தர, பயத்திலிருந்து நமக்கு விடுதலை தர ஆண்டவர் தருகின்ற இந்த புதிய ஆற்றலுக்கு மட்டுமே இயலும். இந்த புதிய ஆற்றல் நம்மை குணப்படுத்துகின்ற ஆற்றலாக இருக்கின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்விலும் திருச்சபையினுடைய திருத்தூதர்களுடைய வாழ்விலும் இந்த ஆற்றல் செயல்பட்டதை, குணமளிக்கும் ஆற்றலாக செயல்பட்டதை நாம் விவிலியத்தில் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அனைத்தையும் மீட்பு திட்டத்தை முழுமையாக இயக்குபவர் தூய ஆவியானவரே. அந்த ஆவியானவரே
ஆண்டவர் இயேசுவினுடைய தோற்றத்திலும் செயல்படுகிறார், அவருடைய தயாரிப்பிலும் செயல்படுகிறார், பகிரங்க வாழ்விலும் செயல்படுகின்றார். இயேசு கிறிஸ்துவின் திருமுழுக்கின் போது பேரிரைச்சலாக தூய ஆவியானவர் புறா வடிவில் ஆண்டவர் இயேசுவின் மீது இறங்கி வந்தார். அவ்வாறு ஆண்டவர் பகிரங்கமான வாழ்வை ஆரம்பித்தபோது அவருடைய வாழ்வில் குணமளித்தல் முக்கிய இடத்தை பெற்றது. மனிதர்களை வாட்டி வதைத்த நோய்களிலிருந்தெல்லாம் ஆண்டவர் பல்வேறு வகையில் குணமளிக்கின்றார். சிலரை தொட்டு குணப்படுத்துகின்றார், சிலர் அவருடைய திருவுடையை தொட்டதனால் குணம் பெறுகிறார்கள், சிலருக்கு அவர் சில கட்டளைகளை கொடுக்கின்றார், அந்த கட்டளைகளை அவர்கள் நிறைவேற்றிய போது குணம் பெற்றுக்கொள்கின்றனர், சிலருக்கு தொலைவிலிருந்து ஒரு வார்த்தை சொல்லி குணமளிக்கின்றார். மக்களை என்னென்ன வாட்டி வதைத்ததோ, என்னென்ன அலகையின் சோதனையாக இருக்கட்டும், உடல் நோயாக இருக்கட்டும், உள நோயாக இருக்கட்டும், எந்த நோயிருந்தாலும் ஆண்டவர் தமது ஆற்றலால் துணையாளரால் ஆண்டவர் அற்புதமான சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கின்றார். இன்று நமக்கு தேவை இந்த குணமளிக்கும் ஆவியே. மார்க்கு நற்செய்தி 2 அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது ஆண்டவர் பிறவியிலே முடவனாக இருந்த முடக்குவாதமற்ற ஒருவருக்கு ஆண்டவர் குணமளிக்கின்றார். ஆண்டவருடைய குணப்படுத்துதலை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு தேவையாக இருக்கிறது ஒன்றே ஒன்றுதான், அதாவது ஆண்டவர் மீதுள்ள நம்பிக்கை, அவரது குணப்படுத்தும் ஆற்றலிலுள்ள நம்பிக்கை. முடக்குவாதமற்றவரை குணப்படுத்துவதற்கு ஆண்டவர் 4 நபர்களாக அவரை தூக்கி வந்தனர். அந்த 4 நபர்களுடைய நம்பிக்கையை ஆண்டவர் கருத்தில் கொண்டு அவருக்கு பூரண விடுதலையை கொடுக்கின்றார். உன் கிடக்கையை எடுத்துக்கொண்டு போ, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லி அவனை எழுந்து நடக்க வைக்கின்றார். அன்பார்ந்த இறை மக்களே, இந்த சூழலில் நாம் அனைவரும் மனத்துடன் கொள்வோம். திருப்பாடல் ஆசிரியர் 23வது திருப்பாடலில் இவ்வாறு பாடுகின்றார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன், உன் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும் என்று. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம் ஆயனாக இருந்து நம்மை வழி நடத்துகிறார். எனவே ஆண்டவருடைய அன்பில் நிலைத்திருப்போம், அவருடைய ஆற்றலை பெற்றுக்கொள்வோம். அவர் நமக்காக நம்மோடு இருக்கின்றார், அஞ்சாதே என்று சொல்லி நம்மை தேற்றுகின்றார். எஸ்ஆயா ஆகமம் 41வது அதிகாரம் 10வது இறைவார்த்தை நமக்கு இந்த திடனை தருகிறது. அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், கலங்காதே, நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். அன்பார்ந்தவர்களே, மனம் தளர்ந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இந்த இறை வார்த்தையை ஆறுதலின் வார்த்தையாக எடுத்துக்கொள்வோம். ஆண்டவர் அருளி செய்கின்றார், அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய உடனிருப்பு நம்மை வலுப்படுத்துகிறது. கலங்காதே, நான் உன் கடவுள் என்கிறார் ஆண்டவர். உனக்கு வலிமை அளிப்பேன், உனக்கு உதவி செய்வேன், நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி நம்மை திடப்படுத்துகின்றார், தேற்றுகின்றார். இறைவாக்கினர்களுக்கு உடனிருந்து அவர்களை வழிநடத்திய இறைவன், இறை திட்டத்தில், மீட்பு திட்டத்தில் யார் யார் அழைப்பு பெற்றார்களோ அவர்களுக்கெல்லாம் உடனிருந்து வழிநடத்திய இறைவன் இன்று நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்த வாக்குறுதி அளித்திருக்கின்றார். அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, வாழ்வில் எந்த சூழல் வந்தாலும் அஞ்சாமல் தயங்காமல் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருப்போம். அவர் நமக்கு ஆசீரையும் அருளையும் தந்து நம்மை வலுப்படுத்துவார்.
இயேசுவினுடைய இந்த வாழ்க்கையில் பகிரங்க வாழ்க்கையில் எத்தனை எத்தனை அற்புதங்கள் நடைபெற்றன. அவர் நோயிற்று நோயென்று சொல்லி அவரை நாடி வந்தவர்களுக்கெல்லாம் நலன் கொடுத்து அனுப்பினார். ஆண்டவர் பெற்றுக்கொண்ட ஆண்டவரில் வந்து தங்கிய அதே ஆவியானவர் இந்த ஆற்றலை வெளிப்படுத்தி அவருடைய ஆற்றல் இந்த குணப்படுத்துதல்களில் எல்லாம் வெளிப்பட்டது என்று சொல்லலாம். ஆனால் அதனை தொடர்ந்து நாம் பார்க்கும்போது ஆண்டவரால் அழைப்பு பெற்று அவருடைய திருப்பணிக்கென நியமனம் பெற்ற திரு தூதர்கள் ஆண்டவருடைய ஆவியை பெற்றபோது ஆற்றல் பெற்றவர்களாக மாறினார்கள். இதற்கு ஏராளமான எடுத்துக்காட்டுகளை திருத்தூதர் பணி நூலில் நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் தம்முடைய அன்பு சீடர்களுக்கு கட்டளையிட்டார், நீங்கள் எருசலேம் விட்டு போகக்கூடாது, எருசலேமே தங்கியிருங்கள், உன்னதத்தின் வல்லமை வரும் வரை நீங்கள் அங்கேயே தங்கியிருங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். பேதுருவும் பவுலும் துணிவோடு ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவித்ததை திருத்தூதர் பணி நூல்களில் நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த தூதர்கள் திருத்தூதர்கள் தூய ஆவியை பெறுவதற்கு முன் இருந்தவர்களைப் போல் அல்ல, தூய ஆவியை பெற்றுக்கொண்ட பின் துணிவு மிக்கவர்களாக திருத்தூது பணி செய்தனர். இயேசு ஆண்டவர் என்று முழக்கமிட்டு அறிவித்தனர். அது அவர்களுக்கு புது ஆற்றலாக இருந்தது. அவர்கள் பெந்தெகொஸ்தே நாளில் பெற்றுக்கொண்ட தூய ஆவி அவர்களில் செயல்பட்டது, அவர்களை துணிவுடன் செயல்பட அழைப்பு விடுத்தது. ஒரு சில எடுத்துக்காட்டுகளை நாம் பார்க்கின்றோம். இந்த திருத்தூதர்களுடைய செயல்பாடுகளும் குணமளித்தலை வலியுறுத்துகின்றன. அவர்கள் ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பின் அவர்கள் செய்த முழக்கமிட்டு நற்செய்தி அறிவித்த போதும், அவர்கள் நோயாளிகளுக்காக ஜெபித்த போதும் அவர்கள் புதுமைகளை கண்டனர், அற்புதங்களை கண்டனர். ஒரு சில எடுத்துக்காட்டுகளை இந்த தருணத்தில் பார்ப்போம். திருத்தூதர் பணி 10:38 இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது. இந்த சூழல் என்னவென்றால், கொர்னேலியு என்பவர் ஒருவர் இருந்தார். அவரை பற்றி லூக்கா சொல்லும்போது நிறைய நற்காரியங்களை சொல்லுகிறார். அவர் நேர்மையானவர், நற்சான்று பெற்றவர், நூற்றுவர் தலைவன், இறை பற்றுள்ளவர், கடவுளுக்கு அஞ்சு நடந்தவர், இரக்க செயல்கள் பல புரிந்தவர், கடவுளிடம் இடைவிடாது மன்றாடி வந்தவர். இவ்வாறு இடைவிடாது கடவுளிடம் மன்றாடி வந்த கொர்னேலியுவின் வீட்டில் பேதுரு ஒரு உரையை நடத்துகின்றார். அந்த உரையில் பேதுரு குறிப்பிடுவதை பாருங்கள், கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார், கடவுள் அவரோடு இருந்ததால் அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். பேதுரு இங்கு ஒரு உண்மையை வெளிப்படுத்துகின்றார், இயேசுவின் மீது தூய ஆவியானவரை தந்தை கடவுள் அந்த வல்லமையை, உன்னதத்தின் வல்லமையை, புதிய ஆற்றலை கடவுள் அனுப்பினார். அதன் விளைவாக என்ன நிகழ்ந்தது, அலகையின் கொடுமைக்கு உட்பட்டு இருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். மனிதனை வாட்டி வதைக்கின்ற எல்லாவற்றுக்கும் இணைத்து நாம் கொடுக்கக்கூடிய ஒரு பெயர்தான் பேய். அந்த பேயினுடைய தொல்லை என்று சொல்லும்போது மனிதனை வாட்டி வதைக்கின்ற அனைத்தையுமே அதற்குள் நாம் அடக்கிவிடலாம். அவ்வாறு அலகையின் தீமையை, அலகையின் கொடுமையை இல்லாமல் செய்கின்றது ஆண்டவரின் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை என்பதை இந்த பகுதி நமக்கு எடுத்து சொல்லுகிறது. திருத்தூதர் பணி 3:7 இறை வார்த்தையை நாம் வாசிக்கும் போது இன்னொரு செயல், தூய ஆவியின் செயல் அங்கே வெளிப்படுகின்றது. திருத்தூதர் பணி 3:7 பேதுருவும் யோவானும் கோவிலுக்கு இறைவேண்டல் செய்வதற்காக சொல்லுகின்றனர். அப்போது அந்த பாதையில் ஒரு முடவனாக இருந்த ஒரு மனிதனை பார்க்கின்றார்கள். பேதுருவும் யோவானும் அவரை உற்று பார்த்து எங்களை பார் என்றனர். உற்று பார்ப்பது என்பது சாதாரண பார்வை அல்ல, அன்போடு உள்ள பார்வை, கரிசனையோடு உள்ள பார்வை. அந்த கரிசனையோடு பேதுரு
அந்த முடவனை பார்த்து பார்க்கின்றார். அவர் அந்த முடவர் ஏதாவது கிடைக்கும், உதவி கிடைக்கும் என்று அவர்களை பார்த்தார். ஆனால் பேதுரு என்ன கூறினார்? வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன், நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று கூறி அவரது வலக்கையை பற்றி பிடித்து தூக்கிவிட்டார். உடனே அவரது காலடிகளும் கணுக்கால்களும் வலுவடைந்தனர். அவர் குதித்தெழுந்து நடக்கத் தொடங்கினார். நடக்க முடியாமல் இருந்த ஒருவரை பேதுரு உற்று பார்த்தபோது, கையை பிடித்து தூக்கிவிட்ட போது அவர் எழுந்து துள்ளி குதித்து ஓடுகின்றார். தூய ஆவியை பெற்றுக்கொண்ட பின் பேதுரு கோவிலுக்கு வாயிலில் கால் ஊனமுற்ற இந்த மனிதனை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் அவருக்கு கிடைத்திருந்தது. திருத்தூதர் பணி 4:30 இறை வார்த்தையை நாம் வாசிக்கும் போது, பேதுருவும் யோவானும் யூத தலைமை சங்கத்திற்கு முன் நிறுத்தப்பட்டு அவர்கள் ஆண்டவரை பற்றி இனி போதிக்கக்கூடாது, ஆண்டவர் இயேசுவின் செய்தி இந்த புதிய நெறி தவறாக யூத மக்களை திருப்புகிறது என்று சொல்லி அவர்களை கண்டித்து இரவு முழுவதும் அவர்கள் அங்கே காவலிலே வைத்தார்கள். யூத தலைமை சங்கத்தார் அவர்களுக்கு கண்டிப்பை கொடுத்தார்கள். ஆனால் திருத்தூதர் பணி நூல் 4:30 நமக்கு சொல்லுவது போல, இயேசுவின் பெயரால் அவர்கள் ஜெபித்தார்கள். பேதுரு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மக்கள் பேசினார், மக்கள் தலைவர்களே, மூப்பர்களே, உடல் நலமற்றிருந்த இவருக்கு நாங்கள் செய்த நற்செயல் எப்படி நிகழ்ந்தது? அதாவது அவர்கள் செய்த நோய் அருஞ்செயல்களை கண்டு தலைமை குருவும் குழுவினரும் கோபமுற்றனர். இதை எப்படி செய்தீர்கள்? யாருடைய பெயரில் செய்தீர்கள் என்று வினவினர். அப்போதுதான் பேதுரு தெளிவாக எடுத்து சொன்னார், 4:30 இறை வார்த்தை, உமது தூய ஊழியர் இயேசுவின் பெயரால் உமது கையை நீட்டி நோயிற்றோருக்கு நலமளியும், அடையாளங்களும் அரும் செயல்களும் நடைபெறச் செய்யும். இது பேதுருவும் யோவானும் ஏறெடுத்த ஜப இறை வேண்டல். ஆண்டவரே, உமது தூய ஊழியர்கள் இயேசுவின் பெயரால் கையை நீட்டும் போது நலமளித்தருளும், அடையாளங்களும் அரும் செயல்களும் செய்தருளும். அவ்வாறு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் கடவுளின் வார்த்தையை அவர்கள் துணிவுடன் எடுத்து சொல்வதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் அன்பானவர்களே, திருத்தூதர் பணி 5:12 நாம் பார்க்கும்போது, திருத்தூதர்கள் வாயிலாக ஏராளமான அரும் அடையாளங்களும் அரும் செயல்களும் செய்யப்பட்டதை நாம் பார்க்கிறோம். பேதுரு நடந்து செல்லும்போது அவர் நிழல் சிலர் மேலாவது படுமாறு மக்கள் உடல் நலமற்றோரை கட்டில்களிலும் படுக்கைகளிலும் கிடத்தி சுமந்து கொண்டு வந்து வீதிகளில் வைத்தார்கள். இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்கின்றோம் என்றால், திருத்தூதர்கள் ஆண்டவரின் ஆவியை பெற்றுக்கொண்ட பின், ஆண்டவருடைய ஆற்றலை பெற்றுக்கொண்ட பின் அவர்கள் அருஞ்செயல்களும் அடையாளங்களும் செய்தார்கள். ஏராளமானோர் நோய்களிலிருந்து விடுதலை பெற்றார்கள் என்பதை நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. திருத்தூதர் பணி 6:16 திருத்தொண்டர்களை தேர்ந்து கொள்வதும், அதுபோன்று நாம் ஸ்தேவானின் அருளுரை பற்றி பார்க்கின்றோம். இங்கே ஸ்தேவான் கைது செய்யப்படுகிறார். ஸ்தேவானை பற்றி சொல்லும் போதும், அவர் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அரும் செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்ததாக பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்ட ஸ்தேவான் அரும் செயல்களும் அடையாளங்களும் செய்திருக்கின்றார். திருத்தூதர் பணி நூல் 8:7 இறை வார்த்தையை நாம் பார்க்கும்போது அற்புதமான ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகிறது. பிலிப்பு சொன்னவற்றை கேட்டும் அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டும் வந்த திரளான மக்கள் ஒரு மனத்தோடு அவருக்கு செவி சாய்த்தனர். ஏனெனில் பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் அவர்களிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டு வெளியேறின. முடக்குவாதமுற்றோர் கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர். அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. பாருங்கள், பிலிப்பு சமரியா நகர் சென்று ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து சொல்லுகின்றார். அவ்வாறு அதை செய்தபோது என்ன நடந்தது? ஆண்டவருடைய ஆவியானவர் செயல்பட்டு பல அடையாளங்கள் நடந்தன.
தீய ஆவிகள் அவர்களிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டு அகந்து போயின. முடக்கு மாதமுற்றவர்கள் குணமாயினர். கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர். அவ்வாறு குணமளித்தல் அங்கே நடைபெறுகின்றது. இன்னும் திருத்தூதர் பணி 9:41 நமக்கு என்ன சொல்லுகிறது? பேதுரு யோப்பா நகரில் இருந்த தபீத்தா என்ற பெண் சீடரை உயிர் பெற்றெழ செய்கின்றார். அவருடைய கையை பிடித்து எழுந்து நிற்க செய்தார். இறை மக்களையும் கைம்பெண்களையும் கூப்பிட்டு அவர்கள் முன் அவரை உயிருடன் நிறுத்துகின்றார். இன்னும் நாம் பார்க்கும்போது திருத்தூதர் பணி 14:10 நமக்கு சொல்லுகிறது, பவுல் லிஸ்திராவில் பிறவிலேயே கால் ஊனமுற்ற ஒருவரை குணமாக்குகின்றார். உரத்த குரலில், நீர் எழுந்து காலூன்றி நேராக நில்லும் என்று பவுல் கூறினார். அவ்வாறே நிகழ்ந்ததை நாம் பார்க்கின்றோம். திருத்தூதர் பணி 19:12 வருவோம். பவுல் வழியாய் கடவுள் அரும்பெரும் வல்ல செயல்களை செய்து வந்தார். அவரது உடலில் பட்ட கைக்குட்டைகளையும் துண்டுகளையும் கொண்டு வந்து நோயிற்றோர் மீது வைத்ததும் பிணிகள் அவர்களை விட்டு நீங்கும், பொல்லாத ஆவிகளும் வெளியேறும். பாருங்கள், பவுல் வழியாகவும் கடவுள் அரும்பெரும் செயல்களை செய்திருக்கிறார். அவருடைய கைப்பட்ட கைக்குட்டைகளையும் துண்டுகளையும் மக்கள் கொண்டு வந்து நோயிற்றோர் மீது வைத்தபோது அந்த நோய்கள் குணமாகின்றன, பொல்லாத ஆவிகளும் வெளியேறுகின்றன. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த எடுத்துக்காட்டுகளிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ளுகின்றோம் என்றால், இந்த தூய ஆவியானவரை யார் யார் பெற்றுக்கொள்கிறார்களோ, தூய ஆவியானவருடைய அனுபவம் யார் யாருக்கு கிடைக்கிறதோ, அவர்களுக்கு குணமளிக்கும் ஆற்றலும் அரும் செயல்கள் செய்யும் ஆற்றலும் கிடைத்திருக்கின்றது. இந்த நாட்களிலே நாம் திருச்சபையினுடைய ஆராதனைகளில் இணைந்து வந்து பங்கேற்க முடியாமல் வீடுகளிலே முடங்கி கிடக்கின்றோம். வீடுகளை ஆலயமாக மாற்றுவோம். நம்முடைய இல்லங்களை தெய்வீக இடங்களாக மாற்றுவோம். ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய இல்லங்களில் ஒலிக்கட்டும். தூய ஆவியானவர் அன்று சியோன் மாளிகையில் இறங்கி வந்தது போல நம்முடைய குடும்பங்களிலும் இறங்கி வரட்டும். அவர் இறங்கி வரும்போது நம்முடைய நோய்கள் நீங்கும், நம்முடைய கவலைகள் மாறும். இந்த புதிய ஆற்றல் நம்மை வலுப்படுத்தும், திடப்படுத்தும். இந்த இறை வார்த்தைகளை நம்முடைய மனதில் கொள்வோம். நம்முடைய உடல் அளவிலும் உள்ள அளவிலும் நாம் சோர்ந்திருக்கின்றோம். நம்முடைய உறவினர்கள் ஏராளமானோர் நோயிற்று கவலைப்படுகின்றார்கள், துன்புறுகின்றார்கள், மருத்துவமனைகளிலே இருக்கின்றார்கள். உயிருக்காக போராடுபவர்கள் கூட உண்டு, இறந்து போன ஆத்துமாக்கள் உண்டு. இவ்வாறு பல்வேறு வகையிலே கவலையுற்று இருக்கின்ற, கலங்கி இருக்கின்ற நாம் இந்த நேரத்தில் கடவுளை நோக்கி கூவி அழைப்போம். இந்த ஒரே வழியின்றி வேறொரு வழி நமக்கு தென்படுவதில்லை. இந்த ஒரே வழியின்றி வேறொரு மார்க்கம் நமக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே கடவுளை நோக்கி அவருடைய இரக்கத்திற்காக ஆவியானவரை அனுப்பும், துணையாளரை அனுப்பும், எங்கள் துன்ப துயரங்களிலிருந்து எங்களை எழுந்திருக்க செய்யும், எங்கள் கவலைகளை மாற்றும், கண்ணீரை துடைத்தருளும் என்று சொல்லி இன்றைய தினத்திலே நாம் ஜெபிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். நடுங்குகின்றாரோ அவரை தானே அப்பரசங்கள நீ காண்கின்ற யாரை தீர்த்துகில் அழிந்தவர் நோக்கின் ஏறிகின்றாரோ அவரை மானிட உண்டு மகிழ்வை ஏறிசுடர் மகனின் மறையுண்மைகளாம் விண்ணோரீடை இதை பார்த்தவரா ஏசாயாவும் சாற்ற
மதம் இயல்பினில் கலந்த மறை பொருள் தானே ஆதாமரபினர் காய்தோ இவற்றை பகிர்ந்தளிக்கின்றமதாம் இயல்பினில் கலந்த மறை பொருள் தானே ஆதாமரபினர் காய்தோ இவற்றை பகிர்ந்தளிக்கின்ற கேருபுகளின்றத மதனை போல் நீதம் தூயகமென்றும் விண்ணகப்படைகள் இதன் புடை சூழ உள்ளனக்கா தந்தீர் நின்னவர் உண்டிட உணவை ஹாலே லூயோ ஹாலே லூயா வானவர் உண்ணும் உணவதுதான் உணவது செய்தவர் அவர் கழித்தா நிறைவாய் விண்ணில் நின்றளித்த பார்க்குமோ சுபகோலா போலபுரோவல் ரூஹோ காதீஷோ மனவோலம் வாதாமல் ஓலம் உள்மீனாமே வானுயரே நின்றிக மண்ணில் வந்தவராய் மானிடரானா பசிவறுமை யாவையும் தீர்த்தா இவர்தானே வானுணவானோ அபகுக் 3:5 நாம் வாசிக்கின்றோம். அவருக்கு முன்பாக பெருவாரி நோய் செல்லுகின்றது. அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி கொள்ளை நோய் செல்லுகிறது என்று விவிலியம் சொல்லுகிறது. என் ஆண்டவரை பின்பற்றி பெரும் வாரி நோயானது விலகுகிறது, கொள்ளை நோயானது விலகி செல்லுகிறது என்று என் ஆண்டவர் என்று நமக்கு வாக்குறுதி தருகின்றார். மகனே மகளே, இதோ இது வல்லமையான நற்கருணை ஆண்டவரை அப்படியே உங்கள் இல்லங்களிலிருந்து உற்று பாருங்க. என் ஆண்டவர் இன்று விடுதலையை தரக்கூடிய ஆண்டவராய் குணமளிக்கும் வல்லமை உடையவராய் இதோ இந்த நாளிலே உங்களுக்காக வாசம் செய்கிறார். மகனே மகளே, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இந்த கொள்ளை நோய், இந்த பெருநாரி என்ற நோயானது நம்முடைய வாழ்வில் இருந்து விலக வேண்டும். இந்த நோய் கொடுக்கக்கூடிய பாதிப்பில் இருந்து இந்த உலகமானது விடுதலை பெற வேண்டும் என்ற தாகத்தோடு நாம் ஜெபிப்பதற்காக வந்திருக்கிறோம். மகனே மகளே, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மிக அழகாக சொல்லுகிறார், இந்த நோயை தடுப்பதற்கான தடுப்பு மருந்தாக இருப்பது என் ஆண்டவர் இயேசுவின் இரத்தம் என்று சொல்லுகிறார். இயேசுவினுடைய இரத்தம் தடுப்பூசியாயிருக்கிறது, இயேசுவினுடைய இரத்தம் தடுப்பு மருந்தாயிருக்கிறது
என்று என் ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்லுகிறார். மகளே மகளே, அந்த இயேசுவினுடைய இரத்த துளிகள் இன்று நம் ஒவ்வொருவர் மீதும் தெளிக்கப்பட வேண்டும் என்று இந்த நேரத்திலே ஆண்டவரை பார்த்து ஜெபிப்போமா. என் ஆண்டவர் இயேசுவினுடைய இரத்தமானது இன்று விடுதலையை தர வேண்டும் என்று ஜெபிப்போமா. கல்வாரியிலே என் ஆண்டவர் இயேசு சிந்திய இரத்த துளிகள் இந்த உலகத்தின் மீது பொழியப்பட வேண்டும், இந்திய நாட்டின் மீது பொழியப்பட வேண்டும், தமிழகத்தின் மீது பொழியப்பட வேண்டும், கன்னியாகுமரி மாவட்டத்தின் மீது பொழியப்பட வேண்டும், மார்த்தாண்டம் மறை மாவட்டத்தின் மீது பொழியப்பட வேண்டும், எங்கிருக்கக்கூடிய ஒவ்வொரு பங்குகளின் மீது பொழியப்பட வேண்டும், ஒவ்வொரு குடும்பங்களின் மீது பொழியப்பட வேண்டும், ஒவ்வொரு மனிதர்களின் மீதும் அந்த இரத்த துளிகள் பொழியப்பட வேண்டும் என்று ஒப்புக்கொடுப்போமா. மகனே மகளே, அன்று எகிப்திலே கொள்ளை நோய் வந்தது, கொள்ளை நோய் சூழ்ந்தது, எகிப்தில் இருந்த மக்கள் கரை கண்ணீர் வடிக்கிறார்கள், வேதனை அனுபவித்தார்கள். இஸ்ரவேல் மக்களை மோசேயையும் பார்த்து சொல்லுகிறார்கள், இந்த கொள்ளை நோய் எங்களை தாக்குகிறது, இந்த கொள்ளை நோயை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, இதை அகற்றிவிட உங்களுடைய கடவுளிடம் மன்றாடுங்கள் என்று. உயிருள்ள கடவுள் ஆகிய இயேசுவின் முன்னால் மன்றாட வேண்டும் என்று பிற இனத்தை சார்ந்த மக்கள் சொல்லுகிறார்கள். மகனே மகளே, ஏதோ நற்கருணையிலே வீற்றிருக்கின்ற ஆண்டவர் பெரியவர், நற்கருணையிலே வீற்றிருக்கின்ற ஆண்டவர் வல்லவர், நோய்களிலிருந்து விடுதலை தரக்கூடிய ஆண்டவர் நம் ஆண்டவர், நோய்களிலிருந்து விடுதலை தரக்கூடிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர், அவருடைய காய தழும்புகளால் சுகமானீர்கள் என்று சொன்ன அந்த உயிருள்ள வார்த்தை மகனே மகளே இன்று உங்களுக்காக என் ஆண்டவர் தருகிறார். இந்த கொரோனா என்ற கொள்ளை நோயானது ஆண்டவருடைய அடி சுவற்றை பின்பற்றி செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த நேரத்திலே நாம் ஜெபிப்போமா. அப்பா, கல்வாரி மலை நோக்கி சிலுவை சுமந்து சென்றீரே, சாட்டையால் அடிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு வேதனை அனுபவித்து பாரமான சிலுவையை சுமந்து சென்றீரே, இந்த பாரமான சிலுவையப்பா எங்களுக்காக நீர் சுமந்து சென்றதை எங்களுடைய மனக்கண்முன் நாங்கள் கொண்டு வருகிறோம். இந்த கொரோனா வைரஸ் ஆனது, கொள்ளை நோயானது நீர் சிலுவையில் சிந்திய அந்த இரத்தத்தினாலே, அந்த இரத்தத்தினாலே, அந்த இரத்தத்தினாலே இதோ வெளியேற வேண்டும் என்று ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கல்வாரி மலையில் சிந்திய இரத்தத்தா என்னை கழுவும் ஒரு துள்ளி இரத்தத்தான் என்னை கழுவும் இயேசுவே, ஒரு துள்ளி இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே, ஒரு துள்ளி இரத்தத்தா கழுவும் இயேசுவே. என் ஆண்டவர் இயேசுவினுடைய உடலிலிருந்து பாய்கிற இரத்தம் இதோ உங்களுடைய உடலின் மீது பாயக்கூடிய நேரம் இது மகனே மகளே. இதோ இந்த நேரத்திலே நீங்கள் ஒவ்வொருவரும் இல்லங்களிலிருந்து இதோ இந்த நற்கருணை ஆராதனையிலே பங்கு பெற்றுக் கொண்டிருப்பவர்களே,
உங்களுடைய இரண்டு கரங்களையும் எடுத்து உங்கள் தலை மீது வைங்க. உங்களுடைய கரங்களை உங்களுடைய தலை மீது வைங்க மகனே மகளே. என் ஆண்டவர் இயேசு கல்வாரி மலைக்கு அழைத்து செல்வதற்கு முன்னால் கூர்மையான முள்ளை முடியாய் எடுத்து என் ஆண்டவர் இயேசுவின் தலையில் வைத்து கோலால் அறைந்தார்களே. கூர்மையான முள்முடியானது என் ஆண்டவர் இயேசுவின் தலையை கிழித்து உள் சென்ற நேரத்திலே என் ஆண்டவர் இயேசுவின் தலையில் இருந்து பாய்ந்த இரத்தம் மகனே மகளே உங்கள் கரங்கள் வழியாக உங்கள் தலை பகுதியிலே பாய்ந்து வருகிற நேரம் இது. உங்கள் கரங்கள் வழியாக உங்கள் தலை பகுதியிலே பாய்ந்து வரக்கூடிய நேரம் இது மகனே மகளே. கடுமையான தலை பாரத்தோடு கடுமையான தலை வலியோடு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற மகனே மகளே இதோ என் ஆண்டவர் இயேசுவினுடைய தலையிலிருந்து பாய்கிற இரத்தம் உங்களுடைய தலை பகுதியிலே ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிற நேரம் இது. தலை பாரத்தோடும் தலை வலியோடும் ஒற்றை தலை வலியோடும் போராடக்கூடிய மகனே மகளே கடுமையான தொண்டை வலியோடு போராடி கொண்டிருக்கிற மகனே மகளே தொண்டை கரகரத்து போன நிலையிலே தொண்டையிலே புண்கள் ஏற்பட்ட காரணத்தினால் தொண்டை வலியோடு அவதிப்பட்டு கொண்டிருக்கிற மகனே மகளே உண்ணுகின்ற பொழுது சுவை இல்லாத நிலையிலே இதோ சுவை இல்லாத நிலையிலே வாசனையை நுகர முடியாத நிலையிலே தவித்துக் கொண்டிருக்கிற மகனே மகளே என் ஆண்டவர் இயேசுவினுடைய தலையிலிருந்து பாய்கிற இரத்தம் உங்கள் தலை பகுதியிலிருந்து கழுத்து வரை இதோ ஆசிரை வழங்குகிற நேரம் இது. ஒப்பு கொடுங்க மகனே ஒப்பு கொடு மகளே. இதோ உங்களுடைய உறவுகளாக இருக்கலாம் மருத்துவமனையில் இருப்பவர்களாக இருக்கலாம் வேதனையிலே துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மகனே மகளே என் ஆண்டவர் இயேசுவினுடைய கல்வாரி இரத்தம் விடுதலையை தரக்கூடிய நேரம் இது. ஒப்பு கொடுங்க மகனே மகளே. முள்முடி அணிந்த சிரசிலில் இருந்து வழிந்தோடிய இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே, என்னை கழுவும் இயேசுவே. முள்முடி அணிந்த சிரசிலிருந்து வழிந்தோடிய இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே, என்னை கழுவும் இயேசுவே. இயேசுவே 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 என்னை கழுவும் இயேசுவே, என்னை கழுவும் இயேசுவே. மகனே மகளே உங்களுடைய இரண்டு கரங்களையும் மார்போடு அணைத்து பிடிப்பீர்களா? இரு கரங்களையும் மார்போடு அணைத்து பிடிப்பீர்களா? என் ஆண்டவர் இயேசு கல்வாரி மலையிலே சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது படை வீரன் ஒருவன் ஈட்டியை எடுத்து என் ஆண்டவர் இயேசுவினுடைய விலாவை குத்தினானே. கூர்மையான ஈட்டியானது என் ஆண்டவர் இயேசுவினுடைய விலாவை குத்தி உள் சென்ற நேரத்திலே என் ஆண்டவர் இயேசுவினுடைய இதயம் நொறுங்கியதே. இறந்து போயிருந்த என் ஆண்டவர் இயேசுவினுடைய உடலை ஈட்டியால் குத்தி அவசங்கை செய்தார்களே. அவருடைய விலாவில் இருந்து கடைசி துளி இரத்தம் வெளியேறியதே. இனி நான் உங்களுக்கு தர என்னிடம் எதுவும் இல்லை,
என்னுடைய கடைசி துளி இரத்தத்தையே உங்களுக்காக நான் பொழிந்திருக்கிறேன் என்று என் ஆண்டவர் சொல்லாமல் சொன்னாரே. மகனே மகளே, என் ஆண்டவர் இயேசுவினுடைய விலாவிலிருந்து பாய்கிற இரத்தம் உங்களுடைய கரங்களின் வாயிலாக உங்கள் இதய பகுதியில ஊற்றப்படக்கூடிய நேரம் இது. உங்களுடைய இதய பகுதியில ஊற்றப்படக்கூடிய நேரம் இது. மகனே மகளே, இந்த கொரோனா தொற்று என்ற நோயினுடைய ஒரு தன்மையாக அடையாளமாக கடுமையான மூச்சு திணறல் இருப்பதை நாம் பார்க்கிறோமே. மூச்சு திணறலோடு போராடி கொண்டிருக்கிற மகனே மகளே, உங்கள் மூச்சு குழாயில என் ஆண்டவர் இயேசுவினுடைய இரத்தமானது கடந்து செல்லுகிற நேரம் இது. நுரையீரல் சம்பந்தமான நோய்களோடு, சுவாச முட்டோடு, சுவாசிக்க முடியாத நிலையிலே, கடுமையான இருமலோடு, கடுமையான சளியோடு, இதயமானது படபடக்கிறதே என்ற நிலையிலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற மகனே மகளே, இதோ சுவாச கோளாறோடு வாழுகிறேன், சுவாசிக்க முடியல, ஆக்சிஜன் இல்ல, இதோ மருத்துவமனைகளில் இடம் இல்ல, எந்த மருத்துவமனை செல்வதென்று தெரியல என்ற விரக்தியில வேதனையில துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மகனே மகளே, என் ஆண்டவர் இயேசுவினுடைய விலாவில் இருந்து பாய்கிற இரத்தம், என் ஆண்டவர் இயேசுவினுடைய விலாவில் இருந்து பாய்கிற இரத்தம் உங்களுடைய இதோ நுரையீரல் சுவாச சம்பந்தமான ஒவ்வொரு உறுப்புகளையும் நாளங்களையும் குணப்படுத்தி கொண்டிருக்கிற நேரம் இது. என் ஆண்டவர் இயேசுவினுடைய வல்லமையான இரத்தம் சுகத்தை தருகிற நேரம் இது. ஒப்புகொடு மகனே, ஒப்புகொடு மகளே, ஒப்புகொடு மகளே, மகனே இன்றே நீ அதிசயத்தை காண்பாய். ஒப்புகொடு போமா. ஈட்டி துளைத்த விலாப்புறமிருந்து வழிந்தோடிய இரத்தத்தா என்னை கழுவும் இயேசுவே, என்னை கழுவும் இயேசுவே. ஈட்டி துளைத்த விலாப்புறமிருந்து வழிந்தோடிய இரத்தத்தா என்னை கழுவும் இயேசுவே, என்னை கழுவும் இயேசுவே. இயேசுவே 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 என்னை கழுவும் இயேசுவே, கழுவுங்கப்பா என்னை கழுவும் இயேசுவே. இதோ மகனே மகளே, இரண்டு கரங்களையும் நாம் விரித்து பிடிப்போமா, இரு கரங்களையும் நாம் விரித்து பிடிப்போமா. என் ஆண்டவர் இயேசுவினுடைய கரங்களில் ஆணிகளால் அறைந்தார்களே, கூர்மையான ஆணிகள் என் ஆண்டவர் இயேசுவினுடைய கரங்களை கிழித்து உள் சென்ற நேரத்திலே கரங்களில் இருந்து பாய்கிற இரத்தம் என் ஆண்டவர் இயேசுவினுடைய கால்களிலே ஆணிகளால் அறைந்த பொழுது கால்களில் இருந்து பாய்ந்த இரத்தம் என் ஆண்டவர் இயேசுவினுடைய உடலை சாட்டையால் அடித்த பொழுது உடலில் இருந்து பாய்கிற இரத்தம் மகனே மகளே, உங்கள் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை ஊற்றப்படுகிற நேரம் இது. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை ஊற்றப்படுகிற நேரம் இது. மகனே மகளே, இந்த கொரோனா தொற்று, இந்த கொரோனா நோய் என்பது கொடுக்கக்கூடிய ஒரு அடையாளமாக கடுமையான உடல் வலி இருப்பதை பார்க்கிறோமே. கடுமையான உடல் வலியோடு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற மகனே மகளே, திருப்பாடல் ஆசிரியர் சொல்வது போல, இதோ படுக்கையில் நான் தூங்குகிறேன், ஆனால் உறக்கம் வராமல் நான் புரண்டு புரண்டு படுக்கிறேன். இருளோ நீண்டு கொண்டிருக்க எப்பொழுது விடியும் என்று தெரியாமல் தவிக்கிறேன் என்று சொன்னாரே. என்னுடைய இதயம் தளர்ந்து போயிற்று, என்னுடைய உள்ளம் நொறுங்கி போயிற்று, வலிமை இல்லாமல் வலுகுலன்
குலைந்து போயிருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை போல வலுவிழந்து போய் வலுவிழந்து போய் துடித்துக் கொண்டிருக்கிற மகனே மகளே, என் ஆண்டவர் இயேசுவின் ரத்தம் உங்கள் உடலின் மீது பாய்ந்து வரக்கூடிய நேரம் இது. கடுமையான உடல் வலியோடு, இடுப்பு வலியோடு, முதுகு வலியோடு, கால் வலியோடு, கை வலியோடு எதுவும் செய்ய முடியாத நிலையில போராடி கொண்டிருக்கிற மகனே மகளே, என் ஆண்டவர் இயேசுவினுடைய ரத்தம் உங்கள் மீது, என் ஆண்டவர் இயேசுவினுடைய ரத்தம் உங்கள் மீது. ஆமென். பல வகையான வேதனைகள், பல வகையான துன்பங்கள், வெளியே சொல்ல முடியாத நோய்கள், வேதனைகள் என்ற நிலையிலே அச்சத்தோடு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிற மகனே மகளே, அச்சத்தோடு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிற மகனே மகளே, நாளை என்னுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் என்று தெரியாத நிலையில வேதனை அனுபவிக்கிற மகனே மகளே, ஒப்புகொடு ஒப்புகொடு, என் ஆண்டவர் இயேசுவின் ரத்தம் கடந்து வருகிறதே ரவிது, ஒப்புகொடு, என் ஆண்டவர் இயேசுவின் ரத்தம் வல்லமையான ரத்தம், விடுதலையை தரக்கூடிய ரத்தம், உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை என்னுடைய உடலில் நலமே இல்லை. வடுக்கள் என்ற நிலையிலே நான் போராடுகிறேன் என்று சொன்ன மகனே மகளே, என் ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்துக்கு வர செய்த கொள்ளை நோயை உங்கள் மீது வரவிட மாட்டேன், எகிப்துக்கு வர செய்த கொள்ளை நோய்களை உங்கள் மீது வரவிட மாட்டேன் என்று சொல்லக்கூடிய வல்லமையான ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போமா? ஆணி துளைத்த கரங்களிலிருந்து வழிந்தோடிய இரத்தத்தா என்னை கழுவும் இயேசுவே. அவருடைய அடிச்சுவற்றை பின்பற்றி கொள்ளை நோய் செல்லுகிறது என்று சொன்ன அந்த உயிருள்ள வார்த்தையைப் போல, என் ஆண்டவர் தபக்காக விடுதலை தந்திருக்கிறார், சுகத்தை தந்திருக்கிறார் என்ற நிலையோடு அப்படி இதற்கனே ஆண்டவரிடம் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். நாமனைவரும் அன்றாடி ஆண்டவரிடம் அருளும் இரக்கமும் இறைஞ்சுவோமாக. ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு துணை புரிந்தளும். புகழ்ச்சியும் போற்றுதலும் மகிமையும் ஆட்சியும் நிரந்தரமாய் செலுத்துமாறு நாங்கள் தகுதி பெறுவோமாக. தமது உடலை பகிர்ந்தளித்து எங்களுக்கு உணவாக வழங்கியவரும், தமது இரத்தத்தை சிந்தி எங்களுக்கு பானமாக தந்தவரும், தமது வான் வீட்டின் உரிமையாளர்களாய் எங்களை நியமித்தவருமாகிய உத்தம தலைவராம் ஆண்டவருக்கு புகழ். தேவ நற்கருணையின் ஆசீர் நடத்தப்படும் இவ்வேளையிலும் எல்லா திருநாட்களிலும் காலங்களிலும் நேரங்களிலும் சமயங்களிலும் எங்கள் வாழ்நாள் முழுவதும் புகழ் வந்தனையும் ஆராதனையும் அவருக்கு தகுதியானதே. புகலகுன்யோமோ சோதுகாயின் மே முதன்மை தூதர்களாலும் வான தூதர்களாலும் பார்க்க முடியாதவாறு மறைந்துலங்கும் தந்தையாகிய கடவுளே, உமக்கு முன்பாகவும் அருளன்போடு அவனில் வந்திதுவரானும் திருமகனின் திருமுன்பாகவும் தமது குடிகொள்ளுதலால் குவலயத்தின் பாவங்களை பரிகரித்து பரிசுத்தமாக்கிய உமது தூயாவியின் திருமுன்பாகவும் உமது தெய்வீகத்தை பறைசாற்றுவதும் தூயமோர் இறைவன் தங்கி வாழ்வதுமாகிய உமது பலிபீடத்தின் திருமுன்பாகவும் இவ்வாராதனையை உமக்கு நாங்கள் சமர்ப்பணம் ஆக்குகின்றோம். இது கடன்களின் பரிகாரத்திற்கும் பாவங்களின் மன்னிப்புக்கும் உமது பங்கின் பாவ நிவாரணத்திற்கும் விசுவாசமுடன் உயிர் நீத்தவர்களின் இளைப்பாறுதலுக்கும் நன்னினைவுக்குமாய் அமைவதாக. நாங்கள் உமக்கும் தந்தைக்கும் தூயாவைக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் புகழ்ச்சியும் போற்றுதலும் செலுத்துகின்றோம். மே
இறைவனிடமிருந்து கடன்களுக்கு பரிகாரமும் பாவங்களுக்கு விடுதலையும் ஈருலகங்களிலும் என்றென்று பெற்றுக் கொள்வோமாக. ஆமே. நானே வாழ்வாரோளும் மூடவ என்றா நம்நாத வாரில் நின்று நான் வந்தே உலகிதரை மீட்க அனுப்பினார் தந்தை வார்த்தையதாம் என்னை விவசாயியை போல் கபரியேல் விதைத்தார் நன் செய்மாரியின் உதரமதில் ஆவியால் உருவானே வாந்தூத நீரை செய்வது போல் குருக்களை கையாலே எனை கொண்டாடிடுவ மையூராக மாலை நுவாதாரே தூய்மையுள்ள ஆன்மாக்களின் மணமகனும் தனது பரிமள வாசனையால் மணமகளாகிய திருச்சபைக்கு தமதன்பை வாரி வழங்கிய வனப்பு மிகு ரோஜா மலருமாகி மெஸ்ஸியாவே உமது திருவுடலின் மதுரசுவியால் எங்களை திருப்திப்படுத்தவும் எங்களது எங்கள் உமது தெய்வீக பாசத்தால் பற்றியறியும் வண்ணம் இன்பமுள்ளதும் விந்தை மிகுதுமான உமது திரு ரத்தத்தின் இனிய சுவையால் எங்களை உன்மத்தர்களாக்கும் செய்வீராக. அம்மா என்ன அழகு உன் மர
சரியாக 6:30 மணிக்கு மீண்டும் இந்த நிகழ்வுகளே கலந்து கொண்டு நம்முடைய குடும்பங்களுக்காகவும் நம்முடைய சமூகத்திற்காகவும் ஜெபிக்க ஆயத்தமாக வேண்டுமென்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.